ஒருவேளை கொடுத்துட்டு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க என்னாச்சுன்னு. நாங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு 50 பார்சல் எடுத்துகிட்டு வந்தோம். அது எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 பார்சல் கூட என் கையால் கொடுக்கல, அதுக்குள்ளே வந்து எல்லோரும் பிடிக்கிட்டாங்க. நீங்களே வீடியில் பார்த்துருப்பீங்க. நாங்களே வந்து கஷ்டப்பட்டு வந்தோம், போனெல்லாம் வேறு ஒருத்தர் கொடுங்க வந்துடுறீங்க, அதெல்லாம் தப்பிச்சு எப்படி வந்திருக்கோம். நாங்கள் தப்பிச்சதே பெருசு. ஆ, அதில் ஒருத்தவங்க எங்களை திடீங்க. இப்போ வந்து அங்கே ஒரு 300-500 பேர் மேலேயே இருப்பாங்க. 500 பேருக்கு எங்களால் பண்ண முடியாது. ஒரு 100-150 பேருக்கு நாளைக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். நாளைக்கு சாம்பார் சாதம், ஊருக்கா, சிப்ஸு, அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே நாளைக்கும் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம். நாளைக்கு ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வர போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 7 மணிக்கு 6:30 வந்திருக்கோம். நாளைக்கு மத்தியானமே வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறோம். நாளைக்கு இதே மாதிரி மழை பெஞ்சாலும் வருவோம், பரவாயில்ல. நீங்களே யாரும் இந்த மாதிரி உதவி பண்ணலான்னு வந்தீங்கன்னா பார்த்தீங்க, இந்த மாதிரி தான் நடக்கும். அதை சகிச்சுப்பீங்கன்னா வாங்க. நீங்கள் வச்சுட்டு வந்துருங்க, ஓடி வந்துருங்க. ஆமாம், அவ்வளோதான். காலியாக வேண்டி தானாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து பேட்ச் பேட்சாக உட்காந்துருக்காங்க, ஒரு 10 பேர், ஒரு 5 பேர். அதில் அந்த 10 பேரில் ஒருத்தரை கூட்டு வந்து இங்கே வெளியே வந்து அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். 10-20 அப்படிமா கொடுக்க போகிறோம். அவங்கள சொல்லி நம்ம தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு பசி, அவங்களுக்கு வீடு இல்லை, எதுவும் இல்லை, அதனால் கொடுங்க தான் செய்வாங்க. நாளைக்கு வந்து நம்ம இதேமாதிரி கொடுத்துடலாம். நான் வந்து பின்னாடி இது என்னது இந்த தலைக்கு மாட்டை ரெயின் கவர் வச்சுருந்தேன், அதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது, ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, மலைக்கு தேவைப்படும் சொல்லி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நாளைக்கு நாங்கள் இதே மாதிரி மழை எவ்வளோ பெய்யுது பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ மழை பெய்யும். நாளைக்கும் இதே மாதிரி தான் மழை பெய்யும், ஆனால் நாங்கள் பயங்கரமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் புயலாம் வேறு இருக்கும் நைட்டு, அதனால் ரொம்ப மழை பெய்யும். அதனால் நாங்கள் என்ன பண்ணலான் இருக்கோம், இப்போ 2 பேர் வந்திருக்கோம், நாளைக்கு ஒரு 10 பேர் வரலான் இருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி சொல்லிட்டு வரேன்னு நிறைய பேர் வராங்க. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வரலான் இருக்கோம். இதில் வந்து என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியே நாளைக்கும் பண்ணுங்கள். பணம் உங்களுடையது, உழைப்பு எங்களுடையது. நாங்கள் இறங்கி வேலை செய்ய நாங்கள் ரெடி, பணம் மட்டும் உங்களுடையது, அவ்வளோதான். இந்த உலகத்தில் ஒருத்தங்க நம்ம கிட்ட அழகதும் இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போங்கிறதுக்காக இல்ல, யாராவது அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன் நீ பயப்படாதன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு. தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்தும், யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தும். நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பாத்துக்கலாம். மத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றப்போ ஒரு சந்தோஷம் வருது பாரு. உள்ளம் தெளிவாக எண்ணம் உயர்வாக.